ஜெய கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஆரம்பகால சொற்பொழிவெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா புக்ஸால் இருக்க ஏழி டாக்ஸ்னு சொல்லி இருக்கு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஒரு திராட்சையை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு திராட்சை செடியை நடணும், திராட்சை விதையை போடணும், திராட்சை விதையை செடியாக மாறும், பிறகு அது அப்படியே வளரும், பிறகு பூக்கும் காய்க்கும், இதுக்கு எவ்வளவோ டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் என்னுடைய மீட்டிங்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திராட்சை விதையோடு வந்தால் போதும், நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போகலாம், இங்கே ஒன்றும் மேட்டரே கிடையாது, ரொம்ப சுலபமான விஷயம்ங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இது அவருடைய ஏழியர் டாக்ஸில் இப்படி இருக்குது. அப்புறம் கடைசியில் லேட்டர் டாக்ஸ்னு சொல்லி பிள்ளை இப்படி அதுக்கப்புறமும் முறை எப்படி போடுறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நானும் 60 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் 60 வருஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் அவன் மாற்றத்தையே பார்க்க முடியல, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவரே கேள்வி கேட்குறாரு. அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது, தேடணும்னு இருக்குது, அடையணும்னுட்டு இருக்குது, ஆனால் என்ன தான் பண்ணணும் அதுதான் நமக்கு தெரில. அப்போ நம்ம எதையோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் அது வந்து அது கிடைக்குதா கிடைக்கலையாங்கிற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. இப்போ என்னுடைய லைஃப்டை பொறுத்தளவில் எடுத்திங்கன்னு சொன்னால், இந்த ஞானம்னா நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம சில நேரங்களில் தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ணும்போது கொஞ்சம் மனசு வந்து ஒரு நல்ல ரம்யமான ஒரு நிலைக்கு போயிடும். அந்த ரம்யமான நிலை வந்து ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும், ஒரு மணி நேரம் நீடிக்கும், பழையபடி நம்ம தரையிறங்கிடுவோம். அப்புறம் பழையபடி நம்ம ஏதாவது தியானம் தவங்கள் பண்ணுவோம், பழையபடி கொஞ்சம் அது அப்படியே புதுப்பிக்கப்படும். சில நேரங்களில் நம்ம ஒரு நல்ல சூழ்நிலைகள், நல்ல மெடிடேஷன் எல்லாம் செட் ஆச்சுன்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு கூட நீடிக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய சசங்க கூட்டங்கள், மீட்டிங்கள் இதிலெல்லாம் இது பண்ணும் பொழுது அந்த அனுபவங்கள் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஒரு பரவச நிலைங்கிறது வந்து வந்து நம்மளை பார்க்குற தாக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கற்பனையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு நல்ல நிலையை ரியலைஸ் பண்ணுறோம், நல்ல நிலையை அனுபவிச்சு பார்க்குறோம். இந்த நல்ல நிலை வந்து பெர்மனண்ட்டாக நம்மளோட இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஞானம்ங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸோட எப்போவுமே இருக்கணும். 24 மணி நேரமும் நம்ம பிளிஸ் கான்சியஸ்னஸில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டோம். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு விரோதமாக யாருமே சொன்ன மாதிரி தெரில, எல்லாருமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஞானிகளை பார்த்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க, நம்மளோட பழகிறவங்களை பார்த்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம போகிற பாதை கரெக்டு தான், பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லி தியானம் பண்ணுறோம், அது பண்ணுறோம், என்ன இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த அனுபவங்கள் வருது, சில நேரங்களில் 1 வாரம் 10 நாள் கூட நீடிக்குது, சில நேரங்களில் 15 நாள் கூட நீடிக்குது, அப்புறம் நம்ம விட்டு போயிடும். அப்போ அது வந்து நிரந்தரமாக நமக்கு கிடைக்கிறதுனா என்னங்கிற மாதிரி அதுக்குள்ளே அதே முயற்சி பண்ணி போயிட்டுருக்கும்பொழுது 95வது வருஷம் 1995 அந்த பரவச நிலை வந்த பரவச நிலை என் கூட தங்கிக்கிட்டது, என்னை விட்டு போகிற மாதிரி தெரில. 24 மணி நேரமும் அந்த பரவச நிலை வரும். அப்போ நமக்கு ஒரு திருப்தி ஆகிட்டது, சரி நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு வந்து சரி கரெக்ட், நமக்கு எல்லாரும் யாரை கேட்டாலும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நம்ம நடந்த நல்லா கரெக்டு தாங்கிறது எல்லாருமே உறுதிப்படுத்துகிறாங்க, நமக்கும் அது திருப்தியாக இருக்குது. அந்த பரவசநிலை, இப்போ தியானங்கள் நம்ம இதுகளில் வந்திருக்கவங்க எல்லாருமே தியான அனுபவங்கள் இருக்கும். அந்த ஒரு பரவசநிலையும் சில நேரம் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரமாக, முழு நேரம் இல்லைனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அதை அனுபவித்து பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு லிக்யூர் அடித்த மாதிரி, ஒரு ஃபுல் பாட்டில் அடித்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆனந்த நிலை அது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா நீங்கள் ஆனந்த பரவசத்தில் இருக்கிறீங்க. நாங்கள் என்னுடைய ஊர் வந்து கிராமம்னு சொன்னேன், கிராமத்தில் எங்களுக்கு சில நிலங்கள்லாம் உண்டு, மாடுகள் இதெல்லாம் வளர்ப்போம். அப்போ ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர் உண்டு, அவர் என்னன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் உள்ள மாடுகளெல்லாம் அவர் தான் காடு அந்த தோட்டங்கள்லாம் வளர்க்க கொண்டு போயிடுவார். அது கண்ணு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னால் பால் கறக்கிறக்கா எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கட்டிட்டு போவார். பிறகு அந்த பால் இருக்கிற வரைக்கும் அதை நாங்களே வச்சுக்கிட்டு இருப்போம், அப்புறம் பால்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பழையபடியே அவர்கிட்ட கொடுத்துருவோம், அவருக்கு தோட்டத்துக்கு கொண்டு போயிடுவார்.
ஒரு முறை அப்படி தான் அவர் பால் மாடையும் கன்றுக்குட்டியும் கொண்டு வந்து கட்டியிருந்தார். கட்டிட்டு ஒரு வாரம் கழித்து பழையபடி வந்தார். வரும்பொழுது நல்ல குடி போத, ஏன்னா அங்கே கிராமங்களில் வந்து விவசாய வேலைகள் செய்கிறவங்க குடிப்பாங்க, ஆனால் அவங்க அநாகரிகமாக நடந்துட மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட எப்படியோ எங்கள்கிட்ட எல்லாம் ஒன்று நடந்துட மாட்டாங்க, அதனால் யாரும் வந்து அதை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்லை. சரி குடித்தா குடிச்சிட்டு போன மாதிரி விட்டுருவோம். இப்போ அவர் வரும்போது அந்த ஒரு வாரம் கழித்து வரும்பொழுது நல்ல போதையில் வந்தார். வந்து அந்த மாட்டையும் கண்ணி குட்டியையும் தடவி கொடுத்தாரு. கொடுத்துட்டு ரெண்டு கண்ணுலையும் தாரதாரையாக கண்ணீர் விடுறாரு. எப்பா நீ மெலிஞ்சு போயிட்டியப்பா நீட்டு சொல்லி கண்ணீர் விட்றாரு. உண்மையிலே அது ஒன்று மெலிஞ்செல்லாம் போகல, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொன்னால் யாருக்காவது பார்த்தா என்ன தோணும்னு சொன்னால் ஏதோ ஒரு வருத்தத்தில் அழுறாருன்ற மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலே ஒரு பரவசத்தில் அழுறாரு அவர். அந்த பரவச நிலையில் எப்படி இருக்குது இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மீக அந்த இதுகளில் வந்து அந்த பரவச நிலைங்கிறது ஏற்பட்ட நிலையில் அவர் என்ன நிலையில் இருந்தால் அதே நிலையில் நம்ம 24 மணி நேரமும் உட்காந்துருக்குறோம். எல்லா வேலைகளையும் பார்க்க முடியுது, வேலைகளுக்கு ஒன்றும் இடைஞ்சலாக இல்லை. இப்போ நான் அட்வொகேட்டாக வேற இருந்தேன், தொழிலுக்கு வந்து எந்த இடைஞ்சலும் இல்லை, தொழில் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, ஆனால் அந்த பரவச நிலை அப்படியே இருக்கு. மாதம் கடந்தது, 6 மாதத்தை தாண்டிச்சது, பரவச நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. அது கூடுற மாதிரி தான் இருக்கலையே, குறையிற மாதிரி தெரில. ஒரு 6 மாதத்தை தாண்டின பிறகு தான் என்னாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் உடலில் சில பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிச்சிது. அப்போ என்ன தெரில, சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது, எங்கேயும் பிரச்சனை இல்லை. பிறகு அதுக்கப்புறம் அந்த ஹீலர் அவங்கள்ட்டெல்லாம் போய் ஹீல் பண்ணுறதுக்காக ஒரு தெரிஞ்ச நபர் அவர்கிட்ட போயிருந்தேன். அப்போ அவர் அதை ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, கையை வச்சே ஸ்கேன் பண்ணுறாங்க. பண்ணி பார்த்து உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குது, அதை அவர் சொல்லாமலே நமக்கே தருது. அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, இந்த எனர்ஜியை கொஞ்சம் குறைச்சா தான் அது சரியாக இருக்குங்கிற மாதிரி அவர் டயக்னோஸ் பண்ணுறாரு. இப்போ நமக்கு அது வந்து சரியாக ஓரளவு மேனேஜபிளாக இருக்குது. இப்போ இந்த 6 மாதம் தாண்டி போக போகணும்னு சொல்லி சொன்னால் ஏதோ அப்நார்மலாக நம்ம இருக்கிறோம், உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிற ஃபீலிங் வருது. அப்புறம் 1 வருஷமும் கடந்துட்டு 95 96 போயிட்டோம். 1 வருஷம் கடந்துட்டு பரவச நல்லது தான், 24 மணி நேரம் பரவச நல்லது தான். இப்போ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நம்ம இதிலிருந்து தரையிறங்கினால் ஒழிய நம்ம உடம்பை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி நிலையில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒதுக்கி அதை இது பண்ணி அதை அப்புறப்படுத்துகிற முயற்சி. அந்த அப்புறப்படுத்துறதுமே நம்ம எவ்வளோ தான் அப்புறப்படுத்தினாலும் பழையபடி நம்மளோட வந்து சேர்ந்துக்கிறோம். முன்னெல்லாம் அடையிறதுக்கு அந்த பாடுபட்டோம், இப்போ அதை விடுறதுக்கும் கடும்பாடுபட்டு தான் விட வேண்டியதாகி போச்சு. இப்போ ஒரு வழியாக கடைசியில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு மாதம் போராடி அதை கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு அப்புறப்படுத்து. இப்போ நம்ம தரையிறங்கியாச்சு. இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆனந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது நம்மளை எந்த பிரச்சனையும் பாதிக்காது. பெரிய ஈட்டியை வச்சு குத்துனாலும் சரி, வாழை வச்சு வெட்டினாலும் சரி, எல்லாமே தெரித்து ஓடிடும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய கவசத்தோடு இருக்கிறீங்க. இதுமாதிரி எந்த பிரச்சனையும் உங்களை தாமிக்காது, உங்களுக்கு தாக்காது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.